பலியெடுத்தது கொரோனா. சஞ்சய் ராஜரத்னம் சட்டம் அதிபராக பதவி பிரமாணம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, 7 பேரையும் விடுவிக்க வேண்டாம் என சுப்பிரமணியன் சுவாமி ஜனாதிபதிக்கு கடிதம். எக்ஸ்பிரஸ் போய் கொள்கலன்கள் கரையொதுங்கின. இலங்கையில் பலரை வியக்க வைத்த தம்பதி, 3 கோடி வீடு தொடர்பு இப்படி ஒரு முடிவு. வங்கிகளில் கடன் பெற்றோருக்கு விசேட அறிவிப்பு. கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருந்த கொரோனா நோயாளி தப்பியோட்டம். அமெரிக்கா தீர்மானத்தால் பசில் ராஜபக்சவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கை மக்களுக்கு இன்று அரிய வாய்ப்பு. இன்று முதல் இவற்றினை விற்பனை செய்ய முற்றாக தடை. இலங்கையில் புதிதாக 2706 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் உரிமையை சீனாவுக்கு வழங்கியது இலங்கை அரசு. இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய இலங்கையில் பதிவாகியுள்ள COVID-19 தொற்று மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 1269 அதிகரித்துள்ளது. அத்துடன் இன்று இலங்கையில் புதிதாக 2706 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலும் 898 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று இதுவரையில் 2706 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையில் 1,69,878 பேருக்கு இதுவரை கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் 48வது சட்டம் அதிபராக சஞ்சய் ராஜரத்னம் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிகழ்வு இன்று பகல் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு முன்னாக நடந்துள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரும் வாழ்நாள் இறுதி வரை சிறையில் இருப்பதை உறுதி செய்யுமாறு பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலிலிருந்து கடலில் வீழ்ந்துள்ள கொள்கலன்கள் மற்றும் சிதைவுகள் நீர்கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த கடற்கரையில் ஒதுங்கியுள்ளன. கரையொதுங்கியுள்ள கொள்கலன்களில் அபாயகரமாக பொருட்கள் காணப்படக்கூடும் என கடல் மாசுறுதல் தடுப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த பொருட்களுக்கு அருகில் செல்லல் மற்றும் அவற்றை தொடுவதை தவிர்க்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் பரவிய தீ கப்பல் முழுவதும் பரவியுள்ளதாக கடல் மாசுறுதல் தடுப்பு அதிகார சபையின் தலைவர் தர்ஷினி மகந்தபுர தெரிவித்துள்ளார். தமது 3 கோடி பெறுமதியான வீட்டை ஆயுர்வேத விசேட வைத்திய நிலையத்திற்காக கணவன் மனைவி பரிசளித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பதுளை பிரதேசத்தில் இயங்கும் விசேட வைத்திய நிலையத்திற்காக குறித்த வீடு பரிசளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் வைத்தியசாலைக்காக தமது பெறுமதியான வீட்டினை பரிசளித்த தம்பதிக்கு பலரும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். கொரோனா தொற்றின் 3வது அலை காரணமாக வணிகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கான சலுகைகளை நீடிக்குமாறு உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இந்த விடயம் மத்திய வங்கியினால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள விசேட சுற்றறிக்கையொன்றின் மூலம் உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கொரோனா தொற்றாளர் ஒருவர் இன்று காலை வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ளார்.
இயக்கச்சி கொரோனா சிகிச்சை நிலையத்தில் தாங்கியிருந்த வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறைச்சாலையொன்றின் கைதியே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். தனக்கு கடும் நெஞ்சுவலி என அவர் தெரிவித்த நிலையிலே நேற்றைய தினம் அவர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் இன்று காலை வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை கிளிநொச்சி போலீசாரும் பாதுகாப்பு தரப்பினரும் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவிற்கு சென்றுள்ள முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் நாடு திரும்ப முடியாத நிலைமை உருவாகியிருக்கின்றது. இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என அமெரிக்கா அறிவித்துள்ளதன் காரணமாக இந்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் தினமும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி முக்கியஸ்தர்களுடன் இணையவழி கலந்துரையாடலை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் மனைவியான அனோமா ராஜபக்சவுக்கும் இதே நிலைமையே ஏற்பட்டுள்ளது. பசில் ராஜபக்ச மற்றும் அனோமா ராஜபக்ச ஆகிய இருவருமே அமெரிக்க பிரஜா உரிமையை கொண்டவர்கள். இதேவேளை அமெரிக்கா இலங்கை எதிராக விதித்திருக்கின்ற நான்காம் கட்ட பயணத்தடையானது சொற்ப நாட்களில் மாற்றம் பெறலாம் என இலங்கை அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கை மக்கள் இன்று புதன்கிழமை சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் என வானியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அதன்படி இன்று மாலை 6:23 மணி முதல் 7:20 மணி வரை கிழக்கு திசையில் சந்திர கிரகணத்தை காணலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2019 ஆண்டில் ஏற்பட்ட சந்திர கிரகணத்தை அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளின் மக்கள் பார்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று மற்றும் நாளை நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகளை மூடுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு குறித்த இரு தினங்களுக்கும் மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகளை மூடுமாறு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கையில் மேலும் 898 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று இதுவரையில் 2706 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையில் 169,878 பேருக்கு இதுவரை கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகள் சீனாவிற்கு சொந்தமாக்கும் உரிமைக்கான சட்டத்திற்கு அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கன்னியாகுமரி முனையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகம் சுமார் 540 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். இந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகள் சீனாவுக்கு சொந்தமாக்கும் உரிமைக்கான சட்டத்திற்கு அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2017 ஆண்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் மேம்பாடு பயன்பாடு தொடர்பாக இலங்கை சீனா இடையே உடன்படிக்கை கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி துறைமுகத்தில் 70% பங்கு சீன அரசிற்கு சொந்தமான வணிக துறைமுக நிறுவனத்திற்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று இதனை சட்டமாக இலங்கை அரசு இயற்றியுள்ளது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் இது மகாகடலில் இதன் மூலம் அனுமதி கட்டுப்போகும் என கூறி இந்த மசோதாவிற்கு இலங்கையின் தமிழ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதையும் மீறி இலங்கை அரசு இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது.